ஒற்று மதிப்புக்குரிய சான்றோர் பெருமக்களே, நான் தொடக்க உரையில் சொன்னது போல எதிரெதிரான தலைப்பை கொண்டு இவர்கள் தர்க்கம் செய்வார்களே, ஆனால் அதிலே ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவது எளிது. ஒத்த நிலையில் உள்ள இரண்டு தலைப்புகளை எடுத்துக்கொண்டு வாதம் செய்கின்ற போது சண்முக வடிவு போல, சண்முக புலவர் சண்முக வடிவேல் போல ரொம்ப ஆழ்ந்த தேர்ந்த தெளிந்த புலவர்களே, அதில் தடுமாற வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பட்டிமன்றங்களின் தன்மை. எப்படியெல்லாம் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்பதற்கு சுந்தரவல்லி சொல்லுகிறார், ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால், அந்த பெண்ணை அவருடைய பெற்றோர் திருமணம் செய்து தர மறுத்தால், பையன்களெல்லாம் சேர்ந்து ஒரே தூக்காக தூக்கி விடுவோம் என்று கிளப்பி கொண்டு போய்விடுகிறார்கள். இவ்வளவு உதவியை யார் செய்ய முடியும்? பையன்கள் தானே செய்ய முடியும். உலகத்தில் நட்பு தான் சிறந்தது என்று சொல்கிறார். இன்னும் சுந்தரவல்லிக்கு அப்படி ஒரு பெரிய வயது வந்த மகளும் இல்லையே, அவள் தூக்கப்படுகின்ற நிலையிலும் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு நட்பினுடைய மாபெரும் தன்மை இதுதானா? பத்து பையன்கள், அவனுக்கு என்ன, நம்ம பையன் விரும்புவதை நாம் சபு முட்டாய் கேட்டான் கொடுத்தான், அது நட்பு அது. ஆனால் ஒரு பெண்ணை விரும்பினா ஆகவே அதை தூக்குவோம் என்று சொல்வதெல்லாம் நட்பினுடைய சிறந்த அடையாளங்கள் என்று இவர்கள் சொல்ல, உறவில்லாமல் தாய் இல்லாமல் என்ன உலகத்தில் என்று அவர்கள் சொல்ல, ஆக உறவு சிறந்ததா நட்பு சிறந்ததா, உற்ற நேரத்தில் உதவுவது எது என்பதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது எளிதாக இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு தலைப்பின் கீழே பேசி முடித்தால் எதிரே இருப்பவர்கள் நம்முடைய அணிக்கு வந்துவிட வேண்டும். ஒன்று இவர்கள் அணிக்கு அவர்கள் வர வேண்டும், அல்லது அவர்கள் அணிக்கு இவர்கள் வர வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த விவாதம் முடியுமானால் அது நன்றாக விவாதிக்கப்படவில்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அங்குலிமாலா என்று ஒருவன் இருந்தான். அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை வெட்டி கொண்டு பழிதீர்த்து விட்டார்கள். ஒரு பெரும் கூட்டம் அந்த அங்குலிமாலாவினுடைய குடும்பத்தை சிதைத்தது. அங்குலிமாலா கோபம் கொண்டான். ஆகவே என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயை, என்னுடைய தந்தையை, என்னுடைய குடும்பத்தை ஒழித்து கட்டிய இதற்கு பதிலாக ஒன்றுக்கு பத்தாக நான் பழி வாங்குவேன், ஒன்றுக்கு நூறாக பழி வாங்குவேன். பத்து பேர் என்னுடைய குடும்பத்தில் அழிந்து போனார்கள், அதற்கு மாறாக பத்து பேருக்கு நூறு பேர் என்கின்ற மடங்கில் நான் ஆயிரம் பேரை கொல்லுவேன். இந்த ஆயிரம் பேரை கொன்று இறந்து போனவர்களுக்கு நான் அமைதி தேடுவேன் என்று அங்குலிமாலா புறப்பட்டான். அவன் ரொம்ப வலிமையானவன், ரொம்ப ஆற்றலானவன், பெருவீரன், பரசுராமரை போன்றவன். ஆகவே அவன் புறப்பட்டு கொல்லத் தொடங்கிய போது, ஆயிரம் பேரை கொள்வது என்று அவன் முடிவெடுத்த பிறகு, ஒருவனை கொன்ற பிறகு அவனை அழித்து விட்டு அவனுடைய ஒரு விரலை மட்டும் வெட்டி கொள்வான். அந்த ஒரு விரலை மாலையில் கோர்த்து கொள்வான். இப்படி ஒவ்வொருவரையும் கொல்லுகிற போது ஒரு விரலை வெட்டி ஒரு விரலுக்கு கீழே ஒரு விரல் என்று பூ தொடுப்பது போல தொடுத்து, ஆயிரம் பேரை கொள்வது என்று முடிவெடுத்து 900 பேரை கொன்ற பிறகு அந்த ஊரிலே எல்லாரும் பயந்து விட்டார்கள். அந்த ஊரே திரண்டு அங்குலிமாலாவை விரட்டிவிட்டது. ஒரு ஊரை தனி ஒரு மனிதனாக அழிக்க முடியாது. அதனாலே அவன் காட்டுக்குள் போய் மலையிலே உட்கார்ந்து கொண்டான். இந்த வனத்தின் வழியாக, காட்டின் வழியாக யார் வருகிறார்களோ அவர்களை கொள்வது என்று அவன் முடிவெடுத்தான். அதற்கு பிறகு மக்கள் அந்த காட்டு வழியாக செல்வதற்கு அஞ்சினார்கள். ஏனென்றால் நம்முடைய உயிர் போய்விடும், அங்குலிமாலா அங்கே இருக்கிறான் என்று. இப்படி அவன் 999 பேரை கொன்று 999 விரல்களை மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டிருந்தான். இன்னும் ஒரே ஒரு விரல் கட்டப்படுவதற்கு பாக்கி இருந்தது. அந்த ஒரு ஆள் யாராக இருக்க முடியும் என்று பலகாலம் இவன் காத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது மக்கள் விழித்து கொண்டு விட்ட காரணத்தினால் யாருமே அந்த பகுதிக்கு வருவதில்லை. இவனுக்கு கடைசி ஆள் கிடைக்கவும் இல்லை, அந்த விரதத்தை முடிக்கவும் முடியவில்லை. இப்படி இருக்கிறபோது புத்தர் அந்த ஊருக்கு வந்து சேர்கிறார். புத்தனிடம் எல்லாரும் சொல்கிறார்கள், அங்குலி மாமா இருக்கிறான், 1000வது பேரை கொன்று தன்னுடைய விரதத்தை முடிப்பதற்காக காத்திருக்கிறான் என்று சொன்னவுடன் புத்தன் நான் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இவர்களெல்லாம் சொல்கிறார்கள், கடைசி ஆளுக்காக காத்து கொண்டிருக்கிறான், கடைசி விரல் புத்தருடைய விரலாக அமைந்து விடக்கூடாது,
ஆகவே அவன் ஒரு அறிவில்லாத மூடன், அவன் உங்களையும் கொன்றுவிட்டு தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொள்வான், ஆகவே நீங்கள் செல்ல வேண்டாம் என்று புத்தரிடம் சொல்லுகிறார்கள். புத்தர் கேட்கவில்லை, நான் அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். பிக்குகள் பின்தங்கி விடுகிறார்கள் இவரோடு கூட வந்தவர்கள். அந்த ஒரு விரல் நம்முடைய விரலாக இருந்துவிடக்கூடாது என்று எல்லாரும் தனித்து ஒதுங்கி விடுகிறார்கள். புத்தர் ஒருவராக மட்டும் அந்த மலையின் மீது ஏறி நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். அங்குலிமாமாவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கொஞ்சம் தூரத்திலிருந்து பருகிறான், யாரோ ஒரு மனிதர், மெலிந்த மனிதர் ஒருவர் மலையேறி வருவது இவனுக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த பகுதியிலேயே யாரும் நடமாடுவதில்லையே, எவனோ ஒருவன் வெளியூர்காரன், வெளிநாட்டைச் சேர்ந்தவன், விவரம் புரியாமல் இந்த மலைக்கு வருகிறான், ஆகவே அவனை கொன்று நம்முடைய விரதத்தை முடித்துக் கொள்வோம் என்று சொல்லி புத்தர் காத்திருக்கிறார். அங்குலிமாலா காத்திருக்கிறான். இப்பொழுது மிரட்டினால் ஓடி விடுவான் அவன், கிட்டத்தில் வரட்டும் என்று தன்னுடைய இறைக்காக காத்திருக்கிறான் அங்குலிமாலா. கொஞ்சம் நெருங்கி கிட்டத்தில் வந்த பிறகு புத்தருடைய உருவம் அங்குலிமாலாவுக்கு தெரிகிறது. பாருங்கள், இவ்வளவு நேரம் தான் இருப்பதவன் தெரிந்தால் புத்தன் ஓடி விடுவான் என்று அஞ்சியவன், தன் பக்கத்தில் புத்தன் வருகிறான் என்றவுடன் அங்குலி மாமா தவிக்கிறான். என்ன, இதுவரையிலும் நம்முடைய பேரை கேட்டு ஓடினார்கள், பிறகு இந்த காட்டிலேயே நடக்க அஞ்சினார்கள், இப்பொழுது ஒருவன் நம்மை நோக்கி வருகிறான், கிட்டத்தில் வருகிறான், பத்தடி தூரத்திற்கு வந்து விட்டான், அறிந்தே வருகிறான், இவன் அறியாமல் வருகிறவன் இல்லை, ஆனாலும் கூட நம்முடைய வீரத்தை அவனுக்கு காட்ட வேண்டும், அவன் நம்மை மதிக்காமல் நம்மை நெருங்கி வருவது நமக்கு குறைவாக இருக்கிறது என்று கருதி இவன் புத்தனை பார்த்து சொல்லுகிறான், ஹூஎவர் யூ மே பி ஸ்டாப் தேர் என்று அங்குலிமாலா சொல்கிறான். நீ யாராக இருந்தாலும் சரி அங்கேயே நில், நான் யார் என்று உனக்கு தெரியாது, கடைசி மனிதனை கொல்வதற்காக நான் காத்திருக்கிறேன், ஆகவே நீ அங்கேயே நில் என்று சொல்கிறான். புத்தர் ரெண்டு வரியில் பதில் சொன்னார், அங்குலிமாலா ஐ ஹட் ஸ்டாப்டு லாங் அகோ, டோன்ட் மூவ், ஸ்டாப் தேர் என்று தான் அங்குலிமாலா சொன்னான். ஐ ஹட் ஸ்டாப்டு அங்குலிமாலா, ஐ ஹட் ஸ்டாப்டு லாங் அகோ அங்குலிமாலா, யூ ஆர் மூவிங், ஐ ஆம் நாட் மூவிங். அங்குலிமாலாவுக்கு ஒன்று புரியவில்லை. நம்மை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிற புத்தனை பார்த்து அங்கேயே நில், அசையாதே என்று சொன்னால், நான் அசையவில்லை, நான் நின்று கொண்டு தான் இருக்கிறேன், நீ நிற்க சொல்கிறாய், நான் நின்று வெகுகாலம் ஆகிவிட்டது என்று சொல்கிறான். மலையின் மீது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து நில் என்று சொன்னால், நான் நின்று வெகு காலமாகிவிட்டது, என்னிடம் அசைவு ஒன்றுமில்லை, ஆனால் மாறாக ஒரே இடத்தில் நிலையாக நின்று கொண்டிருக்கிற அங்குலிமாலாவை பார்த்து புத்தன் சொல்கிறான், நீ தான் அசைந்து கொண்டிருக்கிறாய், நீ தான் நடந்து கொண்டிருக்கிறாய், நீ தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறான். புரியவில்லை அங்குலிமாமாவுக்கு. அப்பொழுது புத்தர் சொல்கிறார், உனக்குத்தான் குறிக்கோள் இருக்கிறது, ஐ ஹவ் நோ கோல்ஸ், ஐ ஹவ் நோ எய்ம்ஸ், ஸோ ஐ டோன்ட் மூவ். என்னுடைய வாழ்க்கை தேங்கி போய் ஒரு இடத்திலே நின்று வெகுகாலம் ஆகிவிட்டது. உனக்கு 1000வது மனிதனை கொல்ல வேண்டும், ஆகவே அந்த குறிக்கோளை நோக்கி நீ தான் இயங்கிக் கொண்டிருக்கிறாய். இயங்குகிறவன் நீயே தவிர இயங்குகிறவன் நான் இல்லை, அசைகின்றவன் நீயே தவிர அசைகின்றவன் நான் இல்லை, குறிக்கோளற்ற எந்த நோக்கமும் அற்ற நான் நின்று வெகுகாலம் ஆகிவிட்டது அங்குலிமாலா, நோக்கமுடைய நீதான் அசைந்து கொண்டிருக்கிறாய், யாராவது நிற்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து என்றால் நான் சொல்கிறேன், நிற்க வேண்டியவன் நீதான் அங்குலிமாலா என்று புத்தன் சொல்கிறான். சொன்னவுடன் கொலைகாரனாக இருந்த அங்குலிமாலா, அதில் இருக்கிற ஒரே ஒரு செய்தி, யூ ஹாவ் எ கோல், யூ ஹாவ் டு மர்டர் த லாஸ்ட் மேன், ஸோ யூ ஆர் மூவிங், ஐ ஆம் நாட் மூவிங், ஐ ஹட் ஸ்டாப்டு லாங் அகோ என்று புத்தன் சொல்வது அங்குலிமாலா அவருடைய மனதை போய் தொடுகிறது. அவனுக்கு அந்த கருத்து தைத்து விட்டது. அப்பொழுது அங்குலிமாலா, இதுவரையிலும் கொலைகாரனாக இருந்தவன், 999 பேரை கொலை செய்தவன், இப்பொழுது குறிக்கோளற்ற நான் அசைவதில்லை, குறிக்கோளுடைய நீ அசைகிறாய், அந்த குறிக்கோள் கொலை செய்வதாக இருக்கலாம், வேறொன்றாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குத்தான் அசைவு இருக்கிறதே தவிர என்னிடம் இல்லை என்று சொன்னவுடன் அங்குலிமாலா, கொலைகாரனாக இருந்த அங்குலிமாலா பிக்குவாக மாறிவிடுகிறான். அதற்கு பிறகு புத்தரை பின்பற்றுகிறான். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசினால் அவன் இந்த பக்கத்திற்கு வந்து பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறான் என்று சொன்னால் அது வாதம். இவ்வளவு பெரிய வாதத்தை பண்ண புத்தரால் தான் முடியும். அவ்வளவு சிறப்பாக நுட்பமாக இந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு வாதிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எப்பொழுதும் வள்ளுவன் இது போன்றவற்றை நுணுகி ஆராய்வதில் வல்லவன். 1330 குறள் பாடினான், 133 அதிகாரங்களை பாடினான்,
வெவ்வேறு தலைப்புகளில் பாடினான். ஒரு மனிதன் வள்ளுவனிடம் வந்தான், ஐயா நீ பெரிய அறிஞர் என்று சொல்கிறார்கள், ஆனால் நீ பாட்டுக்கு ஏகப்பட்ட அறங்களை பாடியிருக்கிறாய், எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியாது, ஏதாவது ஒன்று கடைபிடிக்கிறேன், ஏதோ உன் மீது உள்ள மதிப்பினால் நீ எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல் என்று சொன்னால் அவரவர் அவரவர் கட்சியை எடுத்து நிறுத்த பார்ப்பார்கள். வள்ளுவன் அவன் போக்குக்கு வருகிறான், வந்து சொல்லுகிறான், ஒன்றே ஒன்று தான் கடைபிடிக்க முடியும் என்றால் என்னை விட்டு போய்விடாதே, ஒன்று சொல்லுகிறேன் உனக்கு, 1329 விட்டுவிடு, ஒரே ஒரு திருக்குறளை கடைபிடி. அந்த ஒரு திருக்குறள் ஒரு கருத்து சொல்லுகிறேன், அந்த ஒன்றோடு நீ கேட்டாய் ஒன்றை கடைபிடிப்பதாக, உனக்காக ஒன்று சொல்லுகிறேன், எனக்காக ஒன்று சொல்லுகிறேன், ரெண்டையும் சேர்த்து ஒரு வரியிலேயே சொல்லுகிறேன், உனக்காக அதை கடைபிடி, எனக்காக இதை கடைபிடி, அது செய்யக்கூடாதா என்றார். சரி சரி, இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு கெஞ்சிற, அதனால் நான் சொன்னதுக்காக ஒன்று சொல்லு, நீ விரும்புகிறதுக்காக இன்னொன்னையும் சேர்த்து கடைபிடிக்கிறேன், சரி சொல்லு அப்படின்னா. வள்ளுவன் சொன்னான், ஒன்றாக நல்லது கொல்லாமை, ஒரே ஒரு அறத்தை தான் கடைபிடிப்பேன் என்றால் எந்த உயிரையும் கொல்வதில்லை என்கிற அறத்தை கடைபிடி, அதோடு சேர்த்து பொய்யே சொல்வதில்லை என்ற அறத்தையும் கடைபிடி போதும், மற்ற எல்லா அறங்களையும் தூக்கி வீசு என்று சொன்னான். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்றி என்று சொல்வார். இப்படி நுட்பமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கி பேச வள்ளுவனை போன்ற அறிஞனால் தான் முடியும். எல்லா அறங்களையும் பெரிது 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 என்று பேசிக்கொண்டே வந்த வள்ளுவன் எல்லா அறங்களையும் தூக்கி கடலிலே வீசி இந்த ஒன்றை மட்டும் கடைப்பிடி என்று அதற்குள் உள்ளடக்க முடிகிறது என்று சொன்னால், எவன் கொல்லாமையை கடைபிடிக்கின்றானோ, எவன் வாய்மையை கடைபிடிக்கின்றானோ, அவன் வேறு எதையும் செய்யாவிட்டாலும் எல்லா அறங்களும் அதற்குள் அடங்கிவிடும். அத்தகைய நிலை நம்முடைய வாதங்களில் அமைய வேண்டும். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த உறவை பற்றியும் நட்பை பற்றியும் என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நட்பு சிறந்ததா என்றால் சிறந்தது. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று வள்ளுவன் சொல்கிறான். வேட்டி அவிழ்கின்ற போது அந்த ஞாபகத்தில் இல்லாத ஒருவன் அவன் வேறொன்றை பேசி கொண்டிருக்க அவனுடைய கை விரைந்து போய் அந்த வேட்டியை இழுத்து கட்டி கொள்வது போல, ஒரு நண்பன் இன்னொருவனுக்கு துயரம் வருகின்ற போது விரைந்து சென்று உதவ வேண்டும் என்று அவன் பேசுகிறான். ஆகவே உதவுவதற்கு, உற்றுளி உதவுவதற்கு, வேட்டி அவிழ்வதை விட உற்ற நேரம் வேற என்ன இருக்கிறது? வேட்டி அவிழ்கிற போது கை இவனை கேட்காமலே தானாக போய் அதை கட்டிவது போல, ஒரு நண்பன் இவன் சொல்லாமலே வந்து உதவ வேண்டும், நட்பு அவ்வளவு சிறந்தது என்று வள்ளுவன் சொல்லுகிறான். உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று இதை இந்த பக்கத்தில் இருக்கிறவர் யாரும் சொல்லவில்லை என்றாலும் நட்புக்காக சொல்லப்பட்ட மிகப்பெரிய குரல் அதுதான். அவ்வளவு சிறந்தது நட்பு. அது மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன், மகாபாரதம் மாபெரும் விவாதம் என்று நான் ஒரு புத்தகம் எழுதினேன். அதில் கர்ணனை பற்றி எழுதுகின்ற போது குந்தி வருவாள். எப்படியோ குந்தி கர்ணனை முதல் மகனாக பெற்றிருந்தாள். அது குந்திக்கும் தெரியாது, கர்ணனுக்கும் தெரியாது. இப்பொழுது பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் போர் நடக்கப் போகிறது. துரியோதனன் பக்கத்தில் இருக்கிற வலிமையே கர்ணன் தான். கர்ணனை நம்பித்தான் துரியோதனன் இந்த போரிலே இறங்குகிறான். அப்பொழுது கிருஷ்ணன் வஞ்சனையாக குந்தியிடம், உன்னுடைய மகன் கதையை போய் உன் மகனிடம் சொல், நீதான் என் மகன் என்று சொல், நீ இந்த பக்கம் வந்தால், கிருஷ்ணன் சொல்கிறான் பாருங்கள், கிருஷ்ணன் மாதிரி சூதான ஆள் யாரும் கிடையாது. அவன் சொல்லுகிறான், நீ உன் மகனிடம் போய், நீதான் என்னுடைய மகன், அது உனக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை, இப்பொழுது தெரிந்து விட்டது, நீ மூத்த மகன், இந்த போரில் நீ துரியோதனர் பக்கம் நிற்க வேண்டாம், பாண்டவர்கள் பக்கம் நில், நீ மூத்தவன் என்பதால் அடைகின்ற அரசுக்கு உன்னையே மன்னனாக முடிசூட்டுவார்கள். ஒன்று. இன்னொன்று, கர்ணன் நேரடியாக கிருஷ்ணனிடம் சொல்கிறான், கர்ணா நீ இந்த பக்கத்துக்கு வந்துட்டீன்னா 5 பேருக்கு பொண்டாட்டியாக இருக்காளே பாஞ்சாலி, அதில் 6வது பங்கு உனக்கு கிடைக்குங்கிறான். ஏன்னா சகோதரர்கள் பூராவுக்கும் அவள் மனைவியானாள். ஆகவே கர்ணன் சகோதரனாக இந்த பக்கம் வந்து விட்டால் பாஞ்சாலி அவனுக்கும் மனைவி ஆவாள். எவ்வளவு சூதான, ரொம்ப கெட்டிக்காரன் அவன், கடவுள்தன்மை உடையவன் என்கின்ற காரணத்தினால், தர்மத்தில் நிலைநாட்ட வந்தவன் என்கின்ற காரணத்தினால் இதையும் சொல்லுகிறான். இதை சொன்ன பிறகு நம்முடைய கர்ணன் குந்தியிடம் பேசுகிறான், ஒன்றே ஒன்றை சொல்லி நிலைநாட்டுகிறான் பாருங்கள், அந்த இடம் ரொம்ப நெகிழ்ந்து போகும். சரி, என்னை பெற்றவுடன் கள்ளத்தனமாக பெற்ற பிள்ளை என்று சொல்லி நீ ஆற்றிலே தண்ணீரிலே வீசிவிட்டாய்,
யாரோ ஒரு தேரோட்டி என்னை எடுத்து வளர்த்தான், அவன் அருளினால் நான் இன்றைக்கு ஆளாக இருக்கிறேன். எனக்கு துரியோதனன் ஒரு நாடு தந்தான். எல்லாவற்றையும் விட தேரோட்டியின் மகனாக அறியப்பட வேண்டிய என்னை சமமாக நண்பனாக அறிந்து என்னை மன்னனாக ஆக்கி சபையிலே பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டான். இவையெல்லாம் கூட இருக்கட்டும் தாயே, உன் பக்கம் வர வேண்டும் என்று சொல்லுகிறாயே, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவனும் நானும் நண்பர்கள். ஒரு நாள் துரியோதனனுடைய வீட்டிலே நடையிலே உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாண்டு கொண்டிருந்தோம். துரியோதனனுடைய மனைவி அந்த பக்கம், நான் இந்த பக்கம். நண்பனின் மனைவி வெறும் நண்பன் இல்லை, துரியோதனன் பேரரசர். துரியோதனனுடைய தயவிலே தான் அங்க தேசத்து மன்னனாக கர்ணன் ஆகியிருக்கிறான். ஆகவே நட்பு என்பது சம நட்பு இல்லை. ஆனாலும் கூட துரியோதனன் சம நட்பாக கருதி கர்ணனை நடத்துவான். இதிலே கர்ணன் ரொம்ப நெகிழ்வான். அதனால்தான் தனக்கு பதவி தந்த மன்னனாகிய துரியோதனன் மனைவியோடு சமமாக உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடுகிறான் நம்முடைய கர்ணன். ஆடிக்கொண்டிருக்கிற போது வாசலை பார்த்து துரியோதனன் மனைவி அமர்ந்திருக்கிறாள். வாசலுக்கு முதுகை காட்டி கொண்டு கர்ணன் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது துரியோதனன் உள்ளே வந்து விட்டான். ஆகா, கணவன் வந்து விட்டானே என்று பதறி துரியோதனன் மனைவி எழுந்தாள். ஆட்டத்தில் பலவீரமான நேரத்தில் தோற்கப் போகிறோம் என்று அஞ்சி ஓட பார்க்கிறாயா என்று சொல்லி அந்த இடுப்பை பிடித்து உட்கார வைத்தான் கர்ணன். அவளுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருந்த ஆபரணங்கள் அவிழ்ந்து முத்துக்களெல்லாம் சிதறி ஓடின. பதறிப்போய்விட்டாள் துரியோதனன் மனைவி. அவளை விட பதறிப்போய்விட்டான் கர்ணன். பக்கத்திலே வந்து துரியோதனன் நிற்கின்றான். நிற்கின்ற போது பேரரசனின் மனைவியை இடுப்பை பிடித்து அந்த மணியை சிதற செய்து விட்டோமே, அவனால் பதவி பெற்ற நாம், அவனால் மதிப்பு பெற்ற நாம், அவனுடைய மனைவியை இவன் ஆட்டத்தின் போக்கிலே தன்னை அறியாமல் அதை செய்து விட்டான். தோற்கப் போகிறோம் என்று எழுந்து ஓட பார்க்கிறாயா என்று இடுப்பு சீலையை பிடித்து விட்டான். அப்பொழுது துரியோதனன் கேட்கிறான், குந்தியிடம் சொல்லுகிறான் கர்ணன். துரியோதனன் கேட்கிறான், இந்த மணிகளை எடுக்கவா கோக்கவா என்று கேட்கிறான். தன்னுடைய மனைவியின் இடுப்பை பிடித்தானே என்பதல்ல, முத்துக்கள் முதிர்ந்து ஓடினவே என்பது அல்ல, அதை எடுக்கவா கோர்க்கவா என்று துரியோதனன் கேட்கின்றான். அப்படியே நெகிழ்ந்து போகிறான் கர்ணன். பேரரசனின் மனைவியை சாதாரண தேரோட்டி மகன் இடுப்பை பிடிப்பவும் மணிகள் சிதறவும் அதை எடுக்கவோ கோக்கவோ என்று எந்தவித ஆசாபாசமும் காட்டாமல் எந்தவித மன உணர்ச்சியும் காட்டாமல் நம்முடைய துரியோதனன் பேசுவது என்பது நினைத்து பார்க்க முடியுமா தாயே? இவ்வளவு சிறந்த நண்பனுக்கு செய்வதற்கு இந்த பிறப்பில் எனக்கு எதுவும் இல்லை, அவனுக்கு கொடுப்பதற்கு எனக்கு எதுவும் இல்லை. அவன் எனக்கு நாட்டை கொடுத்தான், நட்பை கொடுத்தான், மதிப்பை கொடுத்தான், அவன் மனைவியோடு நான் சமமாக இருந்து சூதாடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தான். இவ்வளவையும் கொடுத்த அவனுக்கு நான் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. என்னிடம் இருக்கிற உயிர் ஒன்றுதான் துரியோதனனுக்கு என்னால் கொடுக்க முடிந்த ஒன்று. துரியோதனனுக்கு இந்த போரில் வெற்றியை ஈட்டி தருவேன், இல்லாவிட்டால் துரியோதனனுக்காக இந்த உயிரை நான் விடுவேன். இதை பற்றி பேசாதே, நீரில் என்னை எரிந்து விட்டு போன நீ இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது என்று சொல்லி துரியோதனின் நட்பின் பெருமையை கர்ணன் எடுத்துரைக்கின்றான். நட்புக்காக கர்ணன் வாழ்கிறான், கர்ணன் போரிடுகிறான், கர்ணன் சாகிறான். அந்த நட்பின் பெருமையை சொல்கிறேன். அதற்கு பிறகு கர்ணன் செத்து கிடக்கிறான். அதற்கு பிறகு அடுத்தடுத்த தளபதிகள், கடைசியாக துரியோதனனே அபிடேகம் செய்து கொண்டு போருக்கு தலைமை தாங்குகிறான். பாண்டவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள், அந்த பெருந்தன்மை தர்மனுக்கு தான் உண்டு. தர்மன் சொல்லுகிறான், துரியோதனா இப்பொழுதும் கூட கெட்டு போகவில்லை, நாம் பங்கிட்டு கொண்டு நாடாளலாம் என்று அவன் சொல்லுகிறான். சாக போகிறான் துரியோதனன். அந்த கட்டத்தில் தர்மன் சொல்லுகிறான், பங்கிட்டு கொண்டு வாழலாம் வா என்று சொல்லுகிறான். அப்பொழுது துரியோதனன் சொல்லுகிறான், இதை எப்பொழுது நீ சொல்வது, எப்பொழுது நான் கேட்பது? இந்த நாட்டை உன்னிடமிருந்து யாசகமாக பெற்று பங்கிட்டு கொண்டு வாழ்வதற்கு என்னுடைய நண்பர்கள் இல்லையே, என்னுடைய நண்பனான கர்ணன் இல்லையே, என்னோடு பிறந்த அண்ணன் தம்பிகள் இல்லையே, யாருமே இல்லை, நானாக ஆழ்வதற்கு எதற்கு இந்த நாடு? அதை நீயே வைத்துக்கொள், யாசகமாக பெறுவது துரியோதனுடைய இயல்பில்லை என்று சொல்லி கர்ணன் இல்லாத நாட்டை நான் யாரோடு சேர்ந்து ஆளப்போகிறேன் என்று சொல்லி மறுத்து விடுகிறான். நட்பின் மிகப்பெரிய நிலைக்களன் கர்ணன் துரியோதனுடைய நட்பு தான். அவ்வளவு சிறந்த நட்பு இது. வள்ளுவன் சொன்ன உடுக்க இழந்தவன் கைபோலாங்க இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று மட்டும் சொல்லவில்லை,
வள்ளுவன் இன்னொரு பெரிய திருக்குறள் ஒன்று சொல்லுவான், அவனோடு வாழ வேண்டும் அல்லது அவனோடு அழிய வேண்டும். அப்படி அழியவில்லை என்றால் அந்த நட்பினால் என்ன பயன் என்று சொல்லுவான். இவ்வளவு சிறந்தது நட்பு, அது ரொம்ப அபூர்வமானது. கோப்பரிஞ்சோழன் ஒரு மன்னன், பிசிராந்தையார் சாதாரணமான புலவர். பிசிராந்தையாரை நண்பன் என்று கோப்பரிஞ்சோழன் சொன்னான், கோப்பரிஞ்சோழன் நண்பன் என்று புலவன் சொன்னான். தன்னுடைய மக்களோடு சண்டை நடந்தது கோப்பரிஞ்சோழனுக்கு. இரண்டு மக்களும் உறவுக்கு மிக மோசமான எடுத்துக்காட்டு இதுதான். ரெண்டு மக்களும் தகப்பனை சிம்மாசனத்தை விட்டு இறக்கிவிட்டு தாங்கள் ஆள வேண்டும் என்று விரும்பினார்கள். இவன் சாகவே மாட்டான் போல் இருக்கிறது, இவனை கீழே இறக்கி நாம் ஆள வேண்டும் என்று தகப்பனின் மீது போர் தொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு புலவர் போய் சொல்லுகிறார், போர் தகப்பனுக்கும் மக்களுக்கும் நடக்கிறது. புலவர் சொல்லுகிறார், இரண்டு பேரும் வெற்றி பெற முடியாது, யாராவது ஒருவர் தான் வெற்றி பெறுவீர்கள். ஒருவர் வெற்றி பெற்றாலும் தோற்பது உங்களுடைய குடிதான், உங்களுடைய குடும்பம்தான். ஆகவே நீ மக்களிடம் இதை விட்டு விட்டு வெளியே வா என்று யோசனை சொன்னபோது சோழன் அதை கேட்டுக்கொண்டு வெளியே வருகிறான். இருவீர் வேரல் இயற்கையும் அன்று ஒருவீர் வேரல் ஒருவீர் வேரல் இயற்கையும் என்று இருவீரும் வெல்ல முடியாது, ஆகவே நீ போரை விட்டுவிடு என்று சொன்னபோது இப்படி மக்களை பெற்றுவிட்டோமே என்று சோழன் வடக்கிருந்து உண்ணாமலே உயிர் துறக்கிறான். அவன் உண்ணாமலே இருந்து உயிர் துறந்து விட்டான். சோழனும் பிசிராந்தையாரும் ஒருவரையொரு சந்தித்து கொண்டதில்லை. சோழன் தன்னுடைய நண்பன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி கேட்டு பிசிராந்தையார் அங்கிருந்து வந்து மன்னன் இறந்த இடத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவனும் உண்ணான் உன்பிருந்து உயிர் துறக்கிறான். பரிமேலகர் உணர்ச்சி உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்கின்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக இதை சொல்லுகிறார். ஒத்த நிலை அதுதான் சிறந்த உணர்ச்சி, அந்த நிலை பெரும் நட்பை காட்டுகிறது என்று சொல்வார். நட்பு குறைவானது அல்ல. மகாபாரதத்திலும் சரி, ராமாயணத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சுந்தரவல்லி சொன்ன காரியத்துக்கு மட்டும் நட்பு உதவுவது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய பையன் விரும்புகிற பெண்ணை அவருடைய வீட்டில் மணந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம பத்து பையங்க சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கி கொண்டே இவனோட விட்டுருவோம்டா என்று சொல்வது தான் நட்பின் மிகச்சிறந்த காரியமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட நட்பு ரொம்ப சிறந்தது. ஆனால் நட்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழ்வில் நட்பும் வேண்டும். நட்பு தான் நமக்கு பலம். நல்ல வலிமையான நண்பனை பெற்றவனை யார் தோற்கடிக்க முடியும் என்று வள்ளுவன் கேட்பான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக பெரிய உறவாக உறவுகள் பேசப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்வில் நண்பன் பின்னால் வருகிறான், தாய் முன்னால் வருகிறாள், அவள்தான் முதல் உறவு, அவள்தான் உங்களை பெறுகிறாள். அந்த பிள்ளை அறிந்த முதல் உறுப்பு பெண்ணின் தாயினுடைய மார்பகம். அதை பார்த்து கொண்டு பால் குடித்து பழகிய பிள்ளை மேலே நிமிர்ந்து நோக்கி அது அறிந்து கொண்ட முதல் முகம் தாயினுடைய முகம். அந்த பிள்ளையினுடைய முதல் உறவு தாய் தான். அந்த தாயின் வழியாக பிற உறவுகளை எல்லாம் கொள்ளுகிறாள். அந்த தாய் உலக உறவுகளிலேயே சிறந்த உறவு என்று எல்லாரும் சொல்வார். கோழி குஞ்சுகளுக்காக வள்ளுவரோடு போராடுகிறது. ஒரு புலி ஒரு மான்குட்டி எதுவாக இருந்தாலும் தாயாக இருந்தால் தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுவதற்காக அது போராடுகிறது. இன்ஸ்டிங்க்ட், நான் சொல்லுகிறேன், நட்பு என்பது இட் இஸ் நாட் அன் இன்ஸ்டிங்க்ட், இட் இஸ் கல்டிவேட்டட். ஆனால் தாய் பிள்ளை உறவு, குடும்ப உறவு, தட் இஸ் இன்ஸ்டிங்க்ட். கோழிக்கும் தெரிகிறது தன்னுடைய குஞ்சை காக்க வேண்டும் என்று, அதனுடைய இயல்பிலேயே அது கட்டப்பட்டிருக்கிறது. தாய்க்கு மதர் ஹர்செல்ஃப் இஸ் எ ஃபுட் ஃபார் த சைல்டு, அவளே உணவாக ஆகிறாள். ஆகவே தாயிடம் தொடங்குகிற அந்த உறவு வெறும் உணர்வு மட்டுமல்ல, இயல்பூக்கம் இன்ஸ்டிங்க்ட் என்கின்ற வகையில் பார்க்கிற போது இந்த குடும்ப அமைப்பை எதற்காக ஏற்படுத்தினார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதற்காக குடும்பம் வேண்டும்? ஆணும் பெண்ணும் எங்கேயாவது மரத்தடியில் சந்தித்துக் கொள்ளட்டும், ஒரு ஒரு கட்டி தழுவி கொள்ளட்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும், ஆடு மாடுகளெல்லாம் பெறவில்லையா? எந்த ஆடு மாடு குடும்பமாக மாறி இருக்கிறது? டேய் டேய், கொஞ்ச நேரம் இருங்கடா. எந்த ஆடு மாடு குடும்பமாக இருக்கிறது? உலகத்தில் எந்த உயிரினம் குடும்பமாக இருக்கிறது? ஏன் நாம் மட்டும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டோம்? நீங்கள் எண்ணி பாருங்கள், பிள்ளை பெறுவதுதான் நோக்கம். பிள்ளை பெறுவது நம்முடைய பேரண்டல் இன்ஸ்டிங்க்ட் நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் எப்படியோ பெற்றுவிட்டு போகிறோம்.
இதற்கெதற்கு குடும்பம் ஒன்றே ஒன்றுக்காகத்தான். மனித வாழ்வு என்பது குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் கட்டப்படுகின்ற காரணத்தினாலே தான் மனித வாழ்க்கை இந்தளவு நாகரிகமுடையதாக நிலை பெற்றதாக ஆக முடிகிறது. வள்ளலார் சொல்லுவார், பேசுகிற போது சொல்லுவார், என்னுடைய தாயின் வயிற்றில் ஒரு மாத பிள்ளையாக நான் உருவான போது என்னை காத்தருளியும், 3 மாத பிள்ளையாக இருந்தபோது நான் உதிர்ந்து விடாமல் காப்பாற்றி அருளியும், 8 மாத பிள்ளையாக என் தாயின் வயிற்றில் இருந்தபோது நான் குறைப்பிரசவமாக ஆகிவிடாமல் காத்தருளியும், முழு நிறைவு பெற்று நான் அந்த என் தாயின் சின்னஞ்சிறிய யோனி வழியாக வெளிப்படுகின்ற போது நான் நசுக்குண்டு இறந்து விடாமல் என்னை காப்பாற்றி அருளியும், நான் வெளிப்படுகின்ற வேகத்தில் அந்த சின்ன வாசல் கிழிந்து விடாமல் காப்பாற்றி அழியும், எங்களை காத்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று வள்ளலார் சொல்வார். எவ்வளவு பெரிய உறவு நிலை அது! அந்த குடும்ப அமைப்பு ஏற்படுவதே ஆடு 3 மாதம், புலிக்குட்டி 3 மாதம், எல்லா உயிரினங்களும் 3 மாதம், 4 மாதம், 6 மாதத்திற்குள் தாயை விட்டு பிரிந்துவிடும். பிறகு தாயே அவருக்கு தெரியாது, தாய்க்கு பிள்ளையே தெரியாது. ஆனால் நாம் அப்படி அல்ல. ஒரு நிலையான கணவன் நிலையான மனைவி என்கின்ற அமைப்பு நமக்கு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த பிள்ளை பிறந்து அது தலை நிற்பதில்லை, பிறகு அதற்கு நடக்க வராது. அந்த பிள்ளையை கையை பற்றி கொண்டு தந்தை நடப்பான், அந்த பிள்ளை நடக்க பழகும். அந்த பிள்ளையை பள்ளிக்கு அழைத்து செல்வான், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வைத்து அதை முதல் மாணாக்கனாக ஆக்குவான், பிறகு அதை வேலைக்கு பயிற்றுவிப்பான், தன்னுடைய தொழிலை கற்றுக் கொடுப்பான். 25 வருடம் பிள்ளையை நீங்கள் வளர்த்தால்தான் அந்த பிள்ளை நிற்கும். 25 வருடம் வளர்க்க வேண்டும். ஒரு பிள்ளை 25 வருடம் வளர்த்தால்தான் அது முழுமையடைகிறது. அதற்கு பிறகு இந்த பிள்ளை 25 ஆண்டுகள் வாழ்ந்ததே, இந்த பிள்ளைக்கு 60 வயது தகப்பனுக்கு ஆகும். ஆகின்ற போது இந்த தகப்பன் தள்ளாடி நடக்க ஆரம்பிப்பான். முதலில் அந்த பிள்ளை தள்ளாடி நடந்தது, தகப்பன் கைகளை பற்றி கொண்டு அதை நடத்தினான், பிறகு தகப்பன் தள்ளாடி நடக்கிறான், பிள்ளை தகப்பனுடைய பிள்ளையினுடைய தோளை பற்றி கொண்டு தகப்பன் நடக்கிறான். இப்பொழுது முன்பு தந்தையின் உதவி பிள்ளைக்கு தேவைப்பட்டது, இப்பொழுது பிள்ளையின் உதவி தந்தைக்கு தேவைப்படுகிறது. முதல் 25 ஆண்டு காலம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு குடும்ப அமைப்பு தேவைப்படுகிறது, பின் 25 ஆண்டு காலம் பெற்றோரை பேணுவதற்கு குடும்ப அமைப்பு தேவைப்படுகிறது. இந்த 25 ஆண்டு காலமும் பின் 25 ஆண்டு காலமும் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஒரு காலத்தில் நாம் வளர்த்த பிள்ளைகள் நம்மை தாங்குகின்றன, நாம் தாங்கி வளர்த்த பிள்ளைகள், இந்த 2 பேருக்கும் ஒரு நிலையான குடும்ப அமைப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பம் என்கின்ற நிறுவனமே உருவாக்கப்பட்டது. இல்லாவிட்டால் ஆணும் பெண்ணும் காமம் உருகிற போது கலவியை கொள்வது என்பது ரொம்ப சாதாரணமானது. குடும்ப அமைப்பு நிலையாக இருக்க வேண்டும். இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அது நிறுவனமாக ஆக்கப்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடாது, முறிந்து போகக்கூடாது என்று தமிழர்கள் அந்த வாழ்வை மேற்கொண்டதற்கு மிகப்பெரிய காரணம் முதிய வயதில் பெற்றோர் தாங்கப்படுவதற்கும் இளைய வயதில் பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கும் இந்த குடும்பம்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்று கருதுகிற போது இந்த நட்பெல்லாம் எங்கு போய் நிற்கும்? இந்த உறவுக்கு முன்னால், இந்த குடும்ப அமைப்புக்கு முன்னால் என்ன நிற்க முடியும்? நட்பு ஒரு காலத்தில் வருகிற நட்பு, ஒரு காலத்தில் வருகின்ற உதவி, நிலையாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பம் இட் கிவ்ஸ் யூ செக்யூரிட்டி. அதனால் சொல்லுகின்றேன், ரொம்ப பெரிய அமைப்பு என்பது குடும்பம்தான். அந்த குடும்பம்தான் மனிதனுக்குள்ள முதல் உறவு. இந்த குடும்பங்கள் பல நிலைப்படுத்தப்பட்ட பிறகு அது ஒரு குழுவாக ஆகிறது, அது ஒரு இனமாக ஆகிறது, அது ஒரு தேசமாக ஆகிறது, எல்லாமாக ஆகிறது. ஆகவே குடும்ப அமைப்பை நீங்கள் தகர்த்து விடுங்கள், நிலையான தாய் தந்தை உறவை நீங்கள் தகர்த்து விடுங்கள், காட்டு மிராண்டிகளாக ஆகிவிடுவீர்கள். எப்படி விலங்குகள் முதிய வயதில், மாணிக்கவாசகர் சொல்லுவாரே, நொந்து போன மாடு நடக்க முடியாமல் தடுமாறுகின்ற முதுமையை பற்றி மாணிக்கவாசகர் பேசுவாரே, அதுபோல ஒவ்வொருவரும் முதுமையிலே சாவான். ஒவ்வொரு பிள்ளையும் வளர்ப்பதற்கும் அறிவூட்டுவதற்கும் குடும்ப அமைப்பு இல்லாத காரணத்தினாலே அந்த பிள்ளைகள் வளர்ச்சியற்று போய் காட்டு மிராண்டிகளாக ஆகிவிடும். ஒரு சமூகம் காட்டுமிராண்டித்தனமாக ஆவதற்கு குடும்ப அமைப்பை சேர்த்தால் போதும். ஆகவே சொல்கிறேன், உறவுகளிலெல்லாம் மிகப்பெரிய உறவு தாய் உறவும் தந்தை உறவும் குடும்ப அமைப்பு தான். இதையும் வள்ளுவன் ரொம்ப நுட்பமாக பேதப்படுத்துவான். நம்முடைய புலவர் சண்முக வடிவேலன் சொன்னார், வாழ்க்கை துணைநிலையத்தை பற்றி சொன்னார், வள்ளுவன் அதை ரொம்ப பெரிதாக பேசுவான். வாழ்க்கையில் தாய்க்கு அடுத்தபடியாக வாய்த்த உறவு மனைவிதான், ஆனால் தாயையும் விட மிக தூக்குவான் மனைவியை.
தாய் ஒரு காலத்திற்கு உதவியாக இருப்பாள், தந்தை இன்னொரு காலத்திற்கு உதவியாக இருப்பான், நண்பன் வேறொரு காலத்திற்கு உதவியாக இருப்பான். ஆனால் வாழ்க்கை முழுவதற்கும் துணையாக இருப்பவள் மனைவி என்று கருதிய காரணத்தினால் மனைவியை வாழ்க்கை துணை என்று சிறப்பித்தான் வள்ளுவர். அவள் வாழ்க்கை துணை, ஷீ இஸ் எ லைஃப் மேட். திருமணமான அன்றிலிருந்து இவன் செத்து தலைமாட்டிலே உட்கார்ந்து அழுது இவனை தூக்கி விடுகின்ற காலம் வரையிலும், இவனுடைய ஏற்றத்தில் ஏறி இவனுடைய இரக்கத்தில் இறங்கி இவனுடைய இன்பத்தை பெருக்கி இவனுடைய துன்பத்தை சுருக்கி இவனுடைய வாழ்வே தன்னுடைய வாழ்வு என்று வாழ்கின்ற அவள்தான் வாழ்க்கை முழுவதற்கும் துணை என்று வள்ளுவன் திண்ணமாக கருதினான். தாய் சில காலம் நமக்கு துணை. நான்கு மகன்கள் நன்றாக இருந்தால், ஒரு மகன் கெட்டு போய்விட்டால் கெட்டு போனதை பற்றி வருத்தப்படுவாள், மூன்று மகன்களோடு வாழ்வாள். ஆனால் கணவன் சீரழிந்து போய்விட்டால் மனைவிக்கு வேறு துணை இல்லை, வேறு நாதி இல்லை, வேறு கதி இல்லை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையோடு முழுவதுமாக பிணைந்து உனக்கு துணையாக விளங்குகின்றவள் மனைவி என்கின்ற அடிப்படையில் வள்ளுவன் வாழ்க்கை துணை என்று பெண்ணை சிறப்பித்தான். ஆகவே சொல்லுகிறேன், நட்பு என்பது கர்ணன் துரியோதன நட்பை போல மிகச்சிறந்த நட்பாக, உயிர் விடுகின்ற நட்பாக இருந்தாலும் கூட, உறவு என்பது அடிப்படையில் அது கடமையாக்கப்படுகிறது. அதுதான் நாகரிகத்தின் அடிப்படை. ஆகவே ஒரு குடும்பமாக அமைந்து, தாய் தந்தையாக அமைந்து, பிள்ளைகள் வளர்ந்து, முதுமையில் பிள்ளைகள் பெற்றோரை பேணி, பிறகு ஒரு வாழ்க்கை துணைவி அமைந்து, அவளை காதலுற்று, அவளோடு மகிழ்ந்து, இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே உறவின் மேல்தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நட்பையெல்லாம் விட, எல்லா உறவுகளையும் விட, வள்ளுவனைப் போல் உள்ளடக்கி சொல்வது என்று சொன்னால், இந்த இன்ஸ்டிங்காக இருக்கிற குடும்ப அமைப்பு, இன்ஸ்டிங்காக இருக்கிற நம்முடைய மனைவி, இவள்தான் மிகச்சிறந்த உறவாக இருக்க முடிகிறது என்பதை சொல்லி இன்னும் வேறொன்று சொல்கிறேன். ரொம்ப அதிசயமான ஒன்று, நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள். வள்ளுவன் சொல்கிறான், ஒரு மன்னன் எப்படி ஒரு அமைச்சனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுவான். ஒரு அமைச்சனை தேர்ந்தெடுக்கிற போது குடிப்பிறப்பு வேண்டும் என்று சொல்வான். அறிவுடையவனை, நேர்மையானவனை தேர்ந்தெடு என்று சொன்னால் எனக்கு புரிகிறது. இந்த மந்தாரின் என்கின்ற சீன முறையிலிருந்து வெள்ளைக்காரன் கற்றுக்கொண்டு இந்த நம்முடைய பியூரோக்ரஸியை கட்டி அமைத்தான். இப்பொழுது நாம் வைத்திருக்கிற செக்ரட்டரியேட் என்று சொல்லுகின்ற செயற்களம் இருக்கிறது, அதிகாரிகளுடைய செயற்களம், இதெல்லாம் வெள்ளைக்காரன் மூலமாக நமக்கு வந்தது. ஆனால் வள்ளுவன் ஒருவனை தேர்ந்தெடுக்க சொல்லுகின்ற போது ஒரு அமைச்சன் எந்த தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் இலக்கணம் சொல்லுகிறான். அறிவுடையவனை தேர்ந்தெடு, செயல்திறன் உடையவனை தேர்ந்தெடு, நன்றி உடையவனை தேர்ந்தெடு என்றெல்லாம் சொன்னால் எனக்கு புரியும். ஆனால் அவன் சொல்லுகிறான், எவனுக்கு நல்ல குலம் இல்லையோ, எவன் நல்ல உறவினர்களை பெற்றவனாக இல்லையோ, எவனுக்கு உறவினர்களே இல்லையோ, அவனை அமைச்சனாக தேர்வு செய்யாதே, அவன் பழிக்கு நாணமாட்டான் என்று சொல்கிறான். இது மாதிரி ஒரு சிந்தனையை வள்ளுவனை தவிர வேறு எவனுக்கும் சிந்திக்க வராது. நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தாய் இல்லை, தந்தை இல்லை, பங்காளி இல்லை, தாய் பிள்ளைகள் உறவு இல்லை, எந்த உறவு பட்டவுமே இல்லை என்றால் அவன் யாருக்காகவும் வெட்கப்பட மாட்டான். அவனை நீங்கள் குற்ற வழக்கில் இழுத்து கொண்டு போனால் முகத்தை மூடிக்கொள்ள மாட்டான். போடா, என்னை இழிவு செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? ஒரு உறவு வட்டம் இருந்தால் உறவு வட்டத்திற்குள் தான் நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னதான் இந்த ஊர், இந்த மக்கள் இவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் என்றாலும், என்னுடைய தகப்பனார் ரொம்ப சின்ன வயதிலே ஒன்று சொல்வார்கள். நான் மதுரையில் இருக்கிற போது நாலு முளை வேட்டியை காரக்குடிக்கு கட்டிக்கின்னு வருவேன், எங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு. எட்டு முளை வேட்டியை ஊரில் கட்டின்னு திரும்புவேன் மதுரையில். அதுக்கு சொல்லுவாங்க, டே நம்ம பங்காளி பக்தாளி சொந்தக்காரன் அவன் இருக்கிற இடத்துக்கு நல்ல சட்டையை போட்டு நல்ல வேட்டியை கட்டி பெருமையாக வருவாங்களா, ஊரில் வெட்டி பேகளுடனே திரிகிறதெல்லாம் எட்டு முளை வெட்டியை கட்டிக்கின்னு மைனராட்டம் திரியிடா, இங்கே வர்றோது நாலு முளை பீத்த வெட்டியை கட்டிக்கின்னு வர்றியா, உனக்கு அறிவு இருக்காமா? நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிறவனு மனிதன் தானே, இங்கே இருக்கிறவனு மனிதன் தானே என்றால் நாம் மதிக்கப்பட வேண்டிய வட்டம் அந்த இன வட்டம், நாம் மதிக்கப்பட வேண்டிய வட்டம் அந்த சுற்றுவட்டம், சுற்றத்தார் வட்டம். அதனால் எவனுக்கு சுற்றத்தார் இல்லையோ, எவனுக்கு சிறந்த இனம் இல்லையோ, எவனுக்கு நெருங்கிய உறவு இல்லையோ, அவர்களுக்கு மட்டும்தான் நாணப்படுகிறான். அவனுக்கு நம்ம பெரிய மகனுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம கடவாணி பையன்னு அப்படின்னு தெரிஞ்சால் நாணம் வரும். பெரிய பெண்ணும் கிடையாது, சித்தப்பெண்ணும் கிடையாது, நம்ம அமெரிக்காவில் எங்கேயோ இருக்கோம், எவனுக்கு இது தெரியாதுறான்னா அவனுக்கு வெக்கம் வராது. இதை வள்ளுவன் நுட்பமாக கண்டறிந்து, அதனால் யார் இனம் இல்லாதவனோ, யார் சுற்றம் இல்லாதவனோ, அவன் பழிக்கு நாணமாட்டான்,
பழிக்கு நாணாதவனை நீ அமைச்சனாக தேர்வு செய்தால் உன்னுடைய அரசு நாசமாகும், ஆகவே அத்தகையவனை தேர்வு செய்யாதே என்று சொல்வார். அப்படியானால் நீங்கள் எண்ணி பாருங்கள், நட்பெல்லாம் இருக்கட்டும், வரட்டும், போகட்டும், உங்களுடைய சுற்றத்தை வைத்துத்தான் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சுற்றத்தான் உங்களை நாணமுடைய மனிதனாக ஆக்குகிறது. மனிதன் என்பதற்கு இலக்கணம் கேட்டபோது ஹீ இஸ் எ லாஃபிங் அனிமல் என்று ஒருவன் சொன்னான், ஹீ இஸ் எ ரேஷனல் அனிமல் என்று இன்னொருவன் சொன்னான், வள்ளுவன் மட்டும்தான் நாணப்படுகின்றவன் தான் மாந்தன் என்று சொன்னான். நாணம்தான் மனிதனுக்கான இலக்கணம் என்று சொன்னான். பெண் நாணுவது நாணம் அல்ல என்று சொன்னான். ஆண் பழிக்கு நாணுகிறானே அந்த நாணம்தான் நாணம் என்று சொன்னான். பெண் நாணுகிற நாணத்தை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த நாணம் யாருக்கு வருகிறது என்றால் சுற்றத்தாருக்கிடையே வாழ்கின்றவனுக்கு வருகிறது, குடும்பத்தோடு வாழ்கின்றவனுக்கு வருகிறது, மனைவி மக்களோடு இருக்கின்றவனுக்கு வருகிறது. மனைவி மதிக்க மாட்டாளே, நம்முடைய சுந்தரவல்லி சொன்னார், ஒரு பேச்சுக்கு சொன்னார், இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்ற ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல். அதெல்லாம் விதிவிலக்காக இருப்பவற்றை பேசினால் இந்த பக்கத்திற்கும் பேசலாம், அந்த பக்கத்திற்கும் பேசலாம். எந்த இல்லானையும் இல்லாள் வேண்டுவதில்லை. சாகிற போது தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது பொய்ட்டிலேன்னு சொல்லி தூக்கி விடுற காலம் வரையிலும் அவள் மாறாமல் இருக்கான். ஆகவே இல்லானே இல்லாலும் வேண்டாள் என்றால் உடனே வேறொரு பணக்காரனை தேடியா போறா, அவனோட சேர்ந்து சிரமப்பட்டுக்கணும் போடா, வெட்டி பேய் குடிகார பேய் உன்னை கட்டிக்கணும்னு நான் அப்படி ஆயிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு அவள் பத்து வீட்டில் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான். அதனாலே குடும்ப அமைப்பு சிறந்தது, சுற்றம் என்பது சிறந்தது, பெற்றோர் என்பவர்கள் சிறந்தவர்கள். இவர்களுக்கிடையே வாழ்கிற நாம் நாணத்திற்கு ஆட்படுகிறோம். அந்த நாணம்தான் நாம் மனிதனாக இருப்பதற்கான அடிப்படை. ஆகவே மனிதனாக ஒருவனை இருக்கச் செய்வதற்கு, அமைச்சனாக ஒருவன் ஆவதற்கு இவனுக்கு சுற்றுவட்டம் காரணம் என்றால் சண்முக வடிவேல் சொன்ன சுற்றம் முக்கியமானதா, நம்ம சுந்தரவல்லி சொன்ன நட்பு முக்கியமானதா? அவர் வாட்டுக்கு சும்மா சொல்லிட்டு போய் எல்லாம் பிள்ளைய பூரா உட்காந்துருக்கு, இந்த பைய காதலிச்சான்னா வீட்டில் ஒத்துக்கலைன்னா அந்த பொண்ணை தூக்குறதுக்கு பத்து பேர் கிளம்பீர் வாங்கினான். இதுதான் நட்பினுடைய இலக்கணமாக இது கேட்கிறேன். வேடிக்கையாக நாம் பேசுவதற்கு பட்டிமன்றங்கள் பழக்கப்படுத்தப்பட்டு விட்ட காரணத்தினாலே பல சமயங்களில் சிறந்த செய்திகள் மாறுதலாக அமைந்து விடுகின்றன. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த ஒன்றும் தப்பான செய்திகளும் கூட உறுதிப்படுத்தப்படுகின்றன. மூன்றாம் குலோத்துங்க சோழன் என்று ஒருவன் இருந்தான், ஒரு பார்ப்பனன் இருந்தான். அவன் பகையின் காரணமாக இன்னொருவனை கொலை செய்து விட்டான். உடனே குலோத்துங்கன் என்ன செய்தான், பார்ப்பனனை சபைக்கு அழைத்தான், நீ கொலை செய்து விட்டாய், ஆகவே உனக்கு நான் கொலை தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கொலை தண்டனை விதித்து விட்டான். கொலை தண்டனை விதித்த பிறகு அந்த பார்ப்பனன் ஒருவனை குலோத்துங்கன் கொன்றுவிட்ட காரணத்தினாலே பார்ப்பன தோஷம், பிரமகத்தி தோஷம் இவனை பிடித்து கொண்டதான். மூன்றாம் குலோத்துங்கன் நிம்மதி இல்லாமல் போனான். எந்த ஊருக்கு போனாலும் இந்த பார்ப்பனனுடைய ஆவி அவனை தொடர்ந்து வருகிறது. கடைசியில் திரிபுவனத்தில் போய் அவன் ஒரு கோவிலை கட்டினான், சிவன் கோவிலை. அதற்கு பிறகு அந்த பார்ப்பனன் துன்புறுத்துவது, அந்த ஆவி துன்புறுத்துவது நின்றது என்கின்ற செய்தி வரலாற்றில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், மூன்றாம் குலோத்துங்கன் செய்தது என்ன பிழை? நீ கொன்றது சூத்திரனையாக இருந்தாலும் அது ஒரு உயிர், அந்த உயிரை கொன்ற பார்ப்பனன் எவனாக இருந்தாலும் அவன் கொலை குற்றவாளி, அவன் தூக்கிலே தொங்க விடப்படுவது நியாயம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. மன தர்மம் உனக்கு மேலான நிலையை வைக்கிறது. பார்ப்பனன் கொலை செய்தால் அபராதம் மதிக்கும் மற்றும் விதிக்க வேண்டும், சூத்திரன் கொலை செய்தால் தூக்கில் தொங்க விட வேண்டும் என்ற நியாயத்தை குலோத்துங்க நிலைநாட்ட முயன்று நிலைநாட்ட முடியாமல் தோற்று கடைசியில் சிவன் கோவில் கொட்டி சரி உண்ணி கொண்டான் என்கின்ற செய்திகளெல்லாம் மக்களுக்கு தவறான செய்திகளை, தவறான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடியவை. ஆகவே எந்த நூல் தவறானதோ, எந்த சிந்தனை தவறானதோ, அது நம்மிடையே வளராமல் இருப்பதற்குத்தான் நாம் அறிவை பெறுகிறோம். நம்முடைய பட்டிமன்றங்களாகட்டும், வழக்காடு மன்றங்களாகட்டும், அல்லது கருத்தரங்குகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல, புத்தன் பேசியது போல, நாம் பேசி முடித்தால் ஒன்று அவன் நம் கட்சிக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய கருத்தை கேட்டு நாம் அந்த கட்சிக்கு போக வேண்டும். ஆகவே தான் 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பெருமளவுக்கு பட்டிமன்றங்கள் நாசமாக்கி விட்டதற்கு காரணம், பட்டிமன்றங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நீர்த்து போய்விட்டது தான் காரணம். அதற்கு டிவியில் வேற ரொம்ப பெரிய இடத்தை கொடுக்குறானா, அதை அவன் 10 பேர் கைதட்டினா 100 பேர் கைதட்டுறதா, வேற பெருக்கி காட்டுறானா? இவையெல்லாம் என்ன ஆகிறது? இந்த நாட்டை பெரியார் மாற்றி அமைத்தார், சிந்தனையால் மாற்றி அமைத்தார். அண்ணா மாற்றி அமைத்தார், புலவர்கள் மட்டத்தில் சுருங்கி போயிருக்க வேண்டிய தமிழை மக்கள் மட்டத்திற்கு கொண்டு வந்து நாட்டை மாற்றி அமைத்தார்.
ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய பேச்சு, ஒரு மனிதனுடைய எழுத்து மாற்றி அமைப்பதற்கு பயன்பட வேண்டும். பயன்படவில்லை என்று சொன்னால் அவன் வெட்டியாக கத்துவது வீணானது என்று சொல்லி, ஆனால் ஒரு பெரிய சிறந்த கருத்தை எடுத்து வைத்து கொண்டு நாம் அலசி இருக்கிறோம். இது ரெண்டும் நேர் எதிரானது அல்ல, ஆகவே பட்டிமன்றத்திற்குரியது அல்ல. எந்த ஒரு கருத்துக்கும் ஒரு சுபக்கம் இருக்க வேண்டும், இன்னொரு பரபக்கம் இருக்க வேண்டும். இந்த தலைப்புகள் அத்தகைய நிலைக்குள் ஆட்படுகின்ற தலைப்புகள் இல்லை. ஆகவே நட்பு சிறந்ததில்லை என்றும் என்னால் சொல்ல முடியாது, உறவு சிறந்தது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் வள்ளுவன் சொல்வது போல ஒன்றுக்குள் ஒன்றை உள்ளடக்கி சொல்வது என்ற முடிவுக்கு வருகின்ற போது, அவன் எப்படி ஒன்றாக அல்லது கொல்லாமை என்பதற்குள் எல்லாவற்றையும் அடக்கினானோ, அதுபோல நானும் உறவு என்கின்ற வட்டத்திற்குள் எல்லாவற்றையும் அடக்கி, எல்லா உறவுகளிலும் மேலான உறவு, உறவுதான் நட்பு, தாய்தான், தந்தை தான், குடும்பம்தான், சின்ன சுற்றத்தார் வட்டம்தான், அந்த வட்டம்தான் நாணுதலுடைய மனிதனாக நம்மை ஆக்குகிறது, நாணம்தான் நம்மை மனிதனாக ஆக்குகிறது. ஆகவே வள்ளுவன் சொன்ன அடிப்படையில் எல்லாவற்றுக்குள் அடங்குவது என்ற அடிப்படையில் இந்த சுற்றத்திற்குள் எல்லாம் அடங்குகிற காரணத்தினாலே சுற்றம்தான் மிகச்சிறந்த உறுதுணி உதவுகின்ற எல்லாவற்றுக்கும் துணையாக இருக்கின்ற அமைப்பு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். நம்முடைய அனுபவத்தை கோரி மாணவர்களை ஊக்கப்படுத்திய மார்க்சிய சிந்தனைகளை அள்ளி தெளித்து ஒரு கருத்து என்றால் தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் ஆக உருவாக வேண்டும் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பினை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய இலக்கிய சுடர் திருமிகு பல கருப்பையா அவர்களுக்கும், அவர்களுடன் வந்து வாதாடி அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கும், தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த இர உமாபதி ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகித்த பெருந்தகைகள் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய பல பிரபு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த 4வது நிகழ்வு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.